வீவர்ஸ், வெல்கம் டு நம்ம வீட்டு கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாதாம் கட்லட் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். வேக வைத்து மசித்த உருளைக்கிழங்கு 3, தோல் உரித்து நசுக்கிய பாதாம் 1/2 கப், சீரகம் 2 டீஸ்பூன், நறுக்கிய இஞ்சி 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், நறுக்கிய பச்சை மிளகாய் 2, மைதா மாவு 1 கப், பிளட் தூள் 1 கப், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பாதாம் கட்லட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ பாதாமையும் அதிலேயே போட்டுடலாம். இப்போ மிளகாய் தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள், இப்போ 2-3 நிமிஷம் வரலாம், நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ மசித்த உருளைக்கிழங்க அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம மைதா ரெடி பண்ணிடலாங்க. மைதாவை இதோ இந்த ஸ்டேஜில் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பிளட் தூளும் சைடில் வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இப்போ நம்ம ரெடி பண்ண மசாலாவை எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம எடுத்து பூச்சி வச்சுக்கலாங்க. இங்கே பாருங்கள், நான் இந்த ஷேப்பில் தான் இன்றைக்கி இந்த கட்லட் செய்ய போகிறேன். அதனால நான் இந்த ஷேப் எடுத்து வச்சுருக்கேன்.
உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் செஞ்சுக்கலாம். இப்போ நான் இதை வந்து ரவுண்ட் ஷேப்லேயும் நான் செஞ்சு பார்க்க போகிறேன். நம்ம கட்லட் ரெடி. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம செஞ்சு வச்ச மசாலாவை மைதா மாவில் டிப் பண்ணி பிரெட் டூலில் புரட்டி எடுத்துடலாம். இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு கோல்டன் ஃப்ரை வர வரல நம்ம கட்லெட்டை திருப்பி திருப்பி போட்டு எடுக்கலாங்க. உங்களுக்கு ஆயிலில் வேண்டாம்னா பேனில் கூட போட்டு எடுக்கலாம். இப்போ பொன்னிறமாக ஆயிடுச்சு, இதை எடுத்துடலாங்க. நம்ம சுவையான பாதாம் கட்லட் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.